எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஷன் அப்டேட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சுரியாசரோட லைனப்பில் இப்போதைக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம்னா வாடி வாசல். எதனாலனா, ஃப்ரெஷ்ஷான காம்போ வெற்றிமாறன் சூர்யா இவங்க ரெண்டு பேர் காம்போவில் முதல் முறையாக வரக்கூடிய ஒரு படம்ன்றதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெற்றிமாறன் சாருக்குனே ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் ஒரு படத்தை எடுத்தால் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அபாரமான நம்பிக்கையும் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சூர்யாசரோட கெரியரில் இப்போ சூரரை போட்டு படம் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்கும், அதை விட இந்த படம் பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபாரமான நம்பிக்கை, ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு. இந்த படத்தை கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்றாங்க. ஆக மொத்தம் சூர்யா பாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம கலைப்புலி அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, ஏற்கனவே இந்த படத்தோடைய கேரக்டர் லுக், அதாவது நம்ம சூர்யா சார் இந்த படத்தில் என்ன மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு ஸ்கெச் பண்ணி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது போன பர்த்டே ரிலீஸ் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த பர்த்டே வரப்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஈவினிங் 5:30 இந்த படத்தோடைய டைட்டில் லுக்கை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க மேம். அதாவது அந்த டைட்டில் ஃபாண்ட் என்ன மாதிரி இருக்க போது சொல்லிட்டு அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு அதை வந்ததுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அந்த டைட்டில் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் நாளைக்கு ஈவினிங் 5:30 இந்த வாடி வாசல் படத்தோடைய டைட்டில் லுக் டீசரை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த டைட்டில் லுக்கு எந்த லுக்குக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.